பட்டிமன்ற நடுவர் தமிழ் அறிஞர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்களே, புழுக்கத்திலும் பொறுமையாக இருக்கிற அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரே ஒருத்தர் மட்டும் கைதிடுறாங்க. இந்த அரங்கம் ஒலி அமைப்புலையும் கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. ஆனால் ரொம்ப சீக்கிரம் பட்டிமன்றம் நடந்துருது. இது மாதிரி நடத்தினா ஒரு நாளைக்கு 10 பட்டிமன்றம் நடத்தலாம். இது ஒரு தாராள மனம்தான். இங்கே வச்சிருந்த இந்த மலர்கள் எல்லாத்தையும் எடுத்தது தாராள குணம்னார் அவர். எது மறைக்கிறதோ அதை தூக்கி எறிவது போராடுகிற குணம் தானே தவிர தாராள மனம் இல்லை. மறைக்கிறத விளக்கணும். அதனால் இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் பெயரிலேயே கருணையும் நிதியும் இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இனிஷியல்ல முத்து வேல் இருக்கிறது. முத்து வேலர் தானங்க அவர் இனிஷியலு. வேல் என்பது சூரனை சம்ஹாரம் செய்வது, அது போராடி ஜெயிக்கக்கூடியது. அதை விட்டுட்டு கருணையும் நிதி இருக்குன்னா, முதலமைச்சராக இருக்கும்போது அவர் நிறைய செஞ்சிருக்கிறார், அது எல்லாருக்கும் தெரியும். அவர் கட்சிக்காரர்கள்ட்டையும் தாராளமாக தான் இருந்தார். அடுத்த கட்சிக்கு போயிட்டு வந்தாலும் சேர்த்துக்குவார். சரியாக போயிட்டு வரட்டும், ஏதோ கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு போகிறான். அப்படி சேர்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதையும் தாராள குணத்தில் கொண்டு வர முடியாது. அவர் ஒரு ஜோக்கு சொன்னார் பாருங்க, சொந்த வீட்டுக்காரமாகிட்ட சோத்துல உப்பு இல்லைன்னு சொல்ல துப்பு இல்லாத ஒருத்தன் பிச்சைக்காரனுக்கு துட்டு கொடுத்து சொல்லியிருக்கான் பாருங்க. இப்படி ஆளுகளுக்கெல்லாம் போராடுகிற குணம் எப்படியா வரும்? வீட்டுக்காரம்மாட்ட ஏய் சோத்துல உப்பு இல்லை, ஒழுங்கா உனக்கு போட தெரியலன்னு கேட்டிருக்கணும். இதை விட்டுட்டு என்னத்தை சொல்ல சார், கை ரிக்ஷா, பார்வை இல்லாதவர்களுக்கு கண்ணாடி கொடுத்தது, பிச்சைக்காரர் மறுவாழ்வு, அதெல்லாம் அவர் செஞ்சார். ஆனால் அந்த காலத்தில் 69களில் ரெண்டு முக்கியமான திட்டம் இந்திய அளவில் பேசப்பட்டது. ஒன்று, வங்கிகள் அரசுடைமை, அது இந்திரா காந்தி அம்மா பண்ணாங்க, ஆனால் இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. ரெண்டாவது, நம்ம ஊரில் ஓடுன தனியார் பஸ்களை எல்லாம் தேசியமயமாக்குதல், அரசுடைமை. அதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்தது என்பதை 69 வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். பொதுமக்களின் நன்மைக்காக இத்தனை சிறந்த திட்டங்களை போராடி செய்தவர் தலைவர் கலைஞர் என்பதை மறந்து விடாது. போராட்டம் தான் அவர் இயல்பு. தம்பி ரொம்ப நல்லா சொன்னார், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறதுல இருந்து போராடினார். ரெண்டு முறை ஆட்சி கலைக்கப்பட்ட வரலாறு என்பது அவருக்குத்தான் உரியது. ரெண்டு முறை மேலே இருக்கிறவர்களுக்கு ஜால்ரா அடித்திருந்தால் ஒரு நாளும் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்காது. அவர் எதிர்த்து நின்று போராடியதால் தான் ரெண்டு முறை ஆட்சி கலைக்கப்பட்டது என்பதை மறந்து விடாது. 1989 கலைக்கப்பட்டதுல அநியாயம். அந்த இரவிலே அவரோடு இருந்த ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறார், ராத்திரி 10 மணிக்கு செய்தி வந்ததான், அப்பெல்லாம் இந்த மொபைல் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. ஐயா, கடைசியாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டுட்டாருன்னு ஒருத்தர் வந்து சொன்னாராம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, ஜனாதிபதி கடைசியாக தான்யா கையெழுத்து போடுவார், முதல்லையாவா போடுவார். அதை வந்து அந்த நேரத்திலும் மனம் தளராத வைர நெஞ்சம் இருந்தது என்பதற்குத்தான் அடையாளம் அது. ஒரு 3-4 நாள் முன்னாடி ஹிந்து தமிழ் பத்திரிகையில் தலையங்கம் எழுதியிருந்தார்கள். நீங்கள் யாராவது வாய்ப்பு இருந்தால் எடுத்து பாருங்க. 2 ஜூன் 2 ஜூன் 2 வந்த ஹிந்து தமிழில் தலையங்கம் இதுதான், போராட்ட குணத்தால் பாராட்டு பெற்றவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அதான் தலைப்பு, அவனே போட்டிருக்கான். அந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு அங்கே வந்திருக்கு, போராட்ட குணத்தால். ஆனால் ஐயா தான் சொல்லுவார், போராட்ட குணத்தால் பாராட்டு பெற்றவர். ஒரு சினிமா வசனத்தில் கூட அனல் தெரிக்க வசனம் எழுதிய முதல் வசனகர்த்தா என்றால் அவர் தலைவர் கலைஞர் தான். பராசக்தின்னு ஒரு படம் 1952 இன்றைக்கு தெரிகிற பெண்கள்
அதில் கல்யாணின்னு ஒரு கதாபாத்திரம், உங்களுக்கு ஞாபகம், சிவா கணேசன் தங்கச்சி. அந்த பெண் வந்து கணவனை இழந்து கஷ்டப்பட்ட பெண், கடைசியில் கோர்ட்டுக்கு போய் நிற்பா. அப்போது இந்த குழந்தைக்கு அப்பன் பேர் தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நீதிபதி எகத்தாளமாக கேள்வி கேட்பார். யாரை பார்த்து? கல்யாணிங்கிற வாய் பேச முடியாத அவலையை பார்த்து. அது எப்படி அப்பன் பேர் தெரியாத பிள்ளை இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பார். அந்த நேரத்தில் அதிகம் பேசாத கல்யாணி சொல்கிற பதிலாக கலைஞர் எழுதியது, பச்சை குழந்தைக்கு அப்பன் பேர் எப்படி சாமி தெரியும்? பச்சை குழந்தைக்கு அப்பன் பேர் எப்படி ஐயா தெரியும்னு கோர்ட்டில் சொல்லுவாங்க. ஒரு பெண் சீண்டப்பட்டால் கூட போராட வேண்டும் என்று வசனத்தில் எழுதி காட்டியவர் தலைவர் கலைஞர். அதான் உண்மை. அந்த இதில் சிவாஜி கணேசன் பேசுவார் பாருங்க, ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அதெல்லாம் தெருவில் அத்தனை பேர் பேசிக்கிட்டு இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு முறையும் மாநில உரிமைகளை மத்தியில் கேட்ட ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான். முதல் முறையாக இதெல்லாம் பழைய வரலாறு உங்களுக்கு உடனே ஞாபகம் இருக்காது. 1969 அங்க போய் அவர் பேசியது என்ன தெரியுமா? மத்திய மாநில உறவுகளை சீர்படுத்த, மாநில உரிமைகளை மத்திய அரசு எடுத்துக்கொள்ளாது இருக்க ஒரு கமிஷன் போட்டு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று 1974 மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற முழக்கத்தை கொண்டு வந்தார். ஆகஸ்ட் மாதம் 15 முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர். அது மட்டும் இல்ல, மிசா காலத்துல உங்களுக்கே தெரியும் அப்படி ஒரு காலம் இருந்தது 1975-76. அப்போ டெல்லியில் இருந்து அவருக்கு தூது வந்ததாம். ஒன்னே ஒண்ணுதான் கேட்டுக்கிறாங்க, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், எங்களை எதிர்க்கவும் வேண்டாம், அமைதியா மட்டும் இருங்க, உங்க ஆட்சியை நாங்க பாத்துக்கிறோம், எங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க, அப்போஸும் பண்ணாதீங்க, நியூட்ரலா இருங்கன்னு அங்கிருந்து தூது வந்ததாம். கலைஞர் அதை கேட்ட பிறகுதான் சட்டமன்றத்திலே எமர்ஜென்சிக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றினார். எவ்வளவு தைரியம் இருக்கணும். அதன் விலை அவரது ஆட்சி கவிழ்ந்தது, கவிழ்க்கப்பட்டது. ஆனால் அவ்வளவு தைரியம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஜூனியர் விகடன் எங்கேயாவது வந்தா படிச்சிருந்தீங்கன்னா பாருங்க, சென்னையின் மையப்பகுதியில் 1000 கோடி மதிப்புள்ள ஒரு அரசு நிலம் மீட்டெடுக்கப்பட்டது, பார்த்தீங்களா இல்லையாது? அதை போய் பார்த்துக்குங்க. அதில் போட்டிருக்கிற ரொம்ப முக்கியமான செய்தி, ஏறக்குறைய அது தனியாருக்கு கையடிக்கப்பட வேண்டிய நிலையில் இருந்த கோப்புகளை தலைவர் கலைஞர் அவர்கள் போட்ட முடிச்சுகளால் இன்று வரை அவிழ்க்க முடியவில்லை. எவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் அது அத்தனையை விட்டுட்டு தம்பி விஜய் வந்து கலைஞர் போட்டோவில் சிரிக்கிறார், அவர் முகமே சிரிச்ச முகம் தான். ஒருத்தர் சிரிக்கிறான்றதுக்காக அவருக்கு போராடுகிற குணம் இல்லைன்னு அர்த்தமா? அவர் அதை சொல்லியிருக்கிறாரு, எவனோ ஒருத்தர் தலையை சீவுறேன்னு சொன்னப்போ நானே சீவுறதில் அவை வேணா சீவட்டும்னு. இதை சொல்றதுக்கு எவ்வளவு நெஞ்சு உறுதி இருந்தால் சொல்லியிருப்பார் சொல்லுங்க. இப்போ நம்மளை யாராவது ஒருத்தர் உன்னை குத்திடுவேன்றான்னு வைங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு வாரத்துக்கு ஏரியாவே போகமாட்டோம். உடனே இசட் பிளஸ் செக்யூரிட்டி வாங்கிட்டு ஒரு 4 பேரை கூட்டிகிட்டே தெரியும், அவை எதிர வந்தாலும் பயந்துருவோம். ஆனால் அவரெல்லாம் தைரியமாக, அது யாரோ சொல்றாங்க குடித்தலையில் ஹரிக்கன் லைட்ல வந்து அவர் பிரச்சாரம் பண்ணார். அதிலிருந்து தொடங்கி 13 முறை தொடர்ந்து தேர்தல்களில் ஜெயித்தே தோல்வி என்பது இல்லாத சரித்திரம் படைத்தவர் கலைஞர் அவர். தம்பி சொன்ன ஒன்ன மட்டும் சொல்ற, அவர் கடைசியா ஒரு குரல் ஓவியம் படைத்தவருக்கே குரல் எழுதினார், இடமும் வளமும் இடிவிழுந்தாலும் கலைஞருக்கு உடன்பிறப்பே உயிர். அதான இடமும் வளமும் இடிவிழுந்தாலும் ஒருத்தர் அசையாம இருக்கிறார்னா அவருக்கு தாராள குணம் இருக்கா, போராடும் மனம் இருக்கா? நீங்களே பாரு, துணூண்டு மழை பெய்ஞ்சதுக்கே இந்த ரோட்டில் வர முடியலை. நீங்கள்லாம் இந்த ஏரியாவில் எப்படியா இருக்கீங்க? எங்களால் வரவே முடியலை, எங்கிற டிராஃபிக்கு
அதுக்கு மத்தியில் நீந்தி தான் வந்தோம். ஆனால் கலைஞர் நெருப்பாற்றில் நீந்தியவர், அதை மறந்துடாதீங்க, நெருப்பாற்றில் நீந்தியவர். எதை வேணாலும் வச்சுக்கோங்க சார், ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கட்சியை காப்பாற்றுறதே கஷ்டம். 14 ஆண்டுகள் எதிர்கட்சியாக இருந்து கட்டுக்கோப்பாக திமுக என்கிற ஒரு இயக்கத்தை காப்பாற்றியவர் கலைஞர் என்றால் எத்தனை எதிரிகள், ஏறக்குறைய ஒரு 10-13 பிரதமர்களோடு அரசியல் செய்தவர், விதவிதமான பிரதமர்கள், சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறார், அப்போஸும் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா இந்திய அரசியல் வரலாற்றில் என்ன செய்தாலும் கலைஞரை தவிர்க்க முடியாது என்பதுதான் சத்தியம் வரலாறு. ஒரே ஒரு வரியை சொல்லி நிறைவு செய்கிறேன். கவிஞர் கண்ணதாசனுக்கும் கலைஞருக்கு நிறைய நெருக்கம் உண்டு, பிரச்சனையும் உண்டு. ஆனால் கண்ணதாசன் ஒரு வரி எழுதியிருப்பார், நீங்கள் கலைஞர் அவர்களை எவ்வளவு வேண்டுமானாலும் திட்டுங்கள், ஆனால் ஒரு முறை அருகில் போய் அவரை பார்த்தால் அவருக்கு அடிமையாகி விடுவீர்கள், அதுதான் அவரது ஆகர்ஷண சக்தி அப்படின்னு. அவருக்குள்ளே அந்த ஆகர்ஷண சக்தி இருந்தது என்பது உண்மை. ஆனால் அவர் வாழ்நாள் முழுக்க போராடியவர், போராட்டம் இந்தி திணிப்பில் தொடங்கி இறுதி வரை போராடியவர். உங்களுக்குள் போராடும் குணம் வேண்டுமா, கொஞ்சமாவது இருக்கணுமா, தன்மானம் வேண்டுமா, சுய மரியாதை வேண்டுமா, சூடு சொரணம் வேண்டுமா? கலைஞர் பேரை சொல்லி பாருங்கள், தானாக வரும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றிகளை நிறைவேற்றுகிறேன். பெரியவர்களே, ஒரு நெருக்கடியான நேரத்துக்குள்ளே எவ்வளவு சுருக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.